வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஈவினிங் விலாகில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் முடிஞ்சு வரும்போதே மழையோட தான் கிளம்புனோம். மழை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக அடித்து பெய்யவும் இல்லை, தூரமும் இல்லை, அதாவது ஒரு 2 நிமிஷம் நின்று நனைஞ்சிருவோம் அந்த மாதிரியான மழை தான். நல்ல சரியான சில்னஸோட நல்லா சூப்பராக இருந்தது. அந்த மழையை பார்த்த உடனே ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு வீட்டில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மழை வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக வந்து கூட்டிலாம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அலம்பி விட்ட மாதிரி ஆகிடும். அது நமக்கு வந்து நல்லாவே க்ளீனாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு தனி ரெசிபியாகவே ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது என்ன ரெசிபி அப்படின்னு போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது என்னென்னா உளுந்து போண்டா. ஸோ அந்த உளுந்து போண்டாவுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம், டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அது நல்லா சத்தான, அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக, அவ்வளோ ஒரு மழை பெய்யும் போது அப்படியே சுட சுட சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்றோன்னு தெரியாமே உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து செம டேஸ்ட்டு. அது கூட வந்து யாருக்கு என்ன பிடிக்குமோ, சூடான காஃபியோ அல்லது சூடான டீயோ ஹார்லிக்ஸோ எதுனாலும் வந்து நம்ம சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி பிடிக்காது. எனக்கு காஃபினா அவருக்கு வந்து சுக்குபானம், ஆர்த்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்து மாவு கஞ்சி. ஸோ அந்த மாதிரி யார் என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எது சாப்பிட்டாலும் எது குடித்தாலும் கூட வந்து இந்த மாதிரி ஒரு சூடாக ஒரு மழை பெய்கிற டயத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு நிறைய சாப்பிடணும் போல் இருக்கும்ல, எனக்கு இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும் இன்னமும் ஒரு ஸ்பைஸியாக நல்லா சூடாக மழை பெய்கிறதுனால ஏதோ ஒன்று வாய் கேட்டுகிட்டே இருக்குது. நான் வந்து அதனால் எனக்கு என்ன பண்ணேன், ஏற்கனவே வாங்கின ஒரு கப் நூடுல்ஸ் இருந்தது. ரொம்ப ரேராக அந்த கப் நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவோம், பிடிக்கும் எனக்கும் ஆர்த்திக்கும். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட்டு வந்து எம்ஆர்பி வந்து 50 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம், இது வந்து நார்மலாக நம்ம பக்கத்தில் கடையில் வாங்கும்போது 45 ருபீஸ் அவங்க வந்து இந்த எம்ஆர்பியில் ஒரு 5 ரூபா கழிச்சுட்டு நம்ம கொடுப்பாங்க, நம்ம அண்ணாச்சி கடை, நமக்கு எப்போ இருக்க கடை அப்படின்னா. ஸோ அப்படி போக இதோட வேலை பார்த்திங்கன்னா 45 தான். இடையில வந்து ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது இல்லை, நான் கூட சொல்லியிருந்தேன் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டயத்தில் நானும் ஆர்த்தியும் அந்த ஒரு 8 o'clock அந்த மாதிரி 8:30 அப்படிங்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு இந்த வெஜ் நூடுல்ஸ் தான் வாங்கினோம், கப் நூடுல்ஸ் வாங்கினோம் ஏர்போர்ட்டில். 200 ரூபா, அப்படியே 4 மடங்கு விலை. அது ஒரு கப்பு 200 ரூபா, இன்னொரு கப்பு 200 ரூபா, 400 ரூபா. அது எனக்கு கொஞ்ச நேரம் நம்ம இப்படி சாப்பிட்ணுமா அப்படின்னு என்னால் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல. அதனால் இப்போ பார்த்தா கடைசியில் நம்ம கடையில் 45 ரூபா தான். இன்றைக்கி இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு, எப்படியா இருந்தாலும் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காஃபி கடை முடிஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லாம் வந்தாச்சு. இங்கே இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம். எகைன் நீங்கள் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க நிறைய தடவை சொல்லியாச்சு, நிறைய தடவைனா ரொம்ப நிறைய தடவை சொல்லியாச்சு. நாங்க பழைய வீட்டில் தான் இருக்கோம். புது வீடு பழைய வீடு ரெண்டுமே பக்கம் பக்கம் தான். வந்துட்டு வந்துட்டு போவோம். அதனால அங்க காபி சாப்பிட்டு லைட்டா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரி சடக்கு நீங்க வந்து ஒரு ஒரு குட்டி விசிட் அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி கிளம்பிடுறதான். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் நீங்க பார்த்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்க ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு போட்டிருந்தோம். அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லிடலாமா? கண்டிப்பா. அது என்னென்ன எதிர்பார்ப்பாங்கல்ல? ஆமாம், என்னென்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் தான் இன்னைக்கு. அதாவது அவள் விகடன், நம்ம பெண்களுக்கான பிரத்யேகமான இதழ் அது. ஆமாம், ஸோ அவள் விகடன் ரொம்ப எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். ஆமாம், அதில் வந்து இந்த வாரம், அதாவது இப்போ கரண்ட்டில் வர்ற இந்த வாரத்தில் அக்காவோட ஒரு ஆர்டிக்கிள், ரமேஷ் பாபு எங்கள் அக்கா, தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு. நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பண்ண இப்படிக்கு அப்பா கூட நல்ல சப்போர்ட் இருந்தது. அந்த ஒரு சின்ன ஒரு குறும்படம் மாதிரி பண்ணியிருந்தோம், நிறைய சப்போர்ட் இருந்தது. ஸோ என்னோட அக்கா வந்து இதுலேருந்து இந்த வாரத்துலேருந்து ஒரு தொடர் வந்து எழுதுறாங்க. அதாவது முதுமை முடிவில் ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு கட்டுற ரெகுலராக வரப்போகுது. இந்த வாரத்தில் இந்த புக்கில் வந்து 38th பேஜில் வந்து அக்காவோடது வந்திருக்கு.
ரெண்டு பேஜ் இருக்கு. ஆமா, ரெண்டு பேஜ் தொடர்ந்து வரும். ஷியாமலா ரமேஷ் பாபுண்டு, அது வந்து எங்களுக்கு ஒரு 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 சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு இன்னைக்கு ஏதாச்சும் அந்த விளாக் பண்ணுறப்ப அதுலேயே எப்படி உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதை பண்ணுறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க, ஏன்னா அக்காவோட எழுத்து நிறைய பேருக்கு, நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்றேன், அக்காவோட இந்த கட்டுரையை புக்கு வாங்கி படிங்க. ஓகே, அடுத்த விஷயம், இது வேற ஏதோ ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும். ஆமா, அதாவது புதுசா பர்ச்சேஸ் பண்ண விஷயங்களை பத்தி சொல்லணும். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளோட அம்மாக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த மெயின் ஷேரிங்க. இப்போ வந்து பெரிய பெண் குழந்தைகளுக்கு அவங்க ஸ்கூலில் இந்த ஹையர் செகண்டரி, இப்போ என்ன பொண்ணு வந்து ஹையர் செகண்டரிக்குள்ள நுழைஞ்சாச்சு, யூனிஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சுடிதார் இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸில் ஸ்கர்ட்டு, அப்புறம் ஒரு சில ஸ்கூலில் வந்து பினோஃபார்ம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பினோஃபார்மும் ஸ்கர்ட்டும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி யூனிஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே வந்து ஷார்ட்ஸ் போட சொல்லிடலாம். ஏன்னா உள்ளே ஷார்ட்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த கால்கள் வந்து மறைஞ்சிருக்கும். அப்போ அந்த கால் மறையறதுக்கு ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைஸ் தொடை வரைக்கும் தான் மறைச்சிருக்கும். அப்போ நம்ம வந்து என்னன்னு கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னா சைக்கிளிங் ஷார்ட்ஸ் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் வந்து சைக்கிளிங் ஷார்ட்ஸு. நான் வந்து என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கோ கலர்ஸில் வாங்கியிருக்கேன். நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பொதுவாகவே நம்ம பெண் குழந்தைகளுக்கு வந்து டார்க் கலர்ஸாக வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். என்ன காரணங்கள்னு நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஷார்ட்ஸ் வந்து நீ வரைக்கும் இருக்கும், முழங்கால் வரைக்கும் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கர்ட் வந்து ஏதோ விளையாடும் போதோ இல்லை மாடியிலேருந்து கீழே இறங்கும் போதோ ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்கர்ட்டோ பினோஃபார்மோ தூக்கினா கூட உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்ஸிமம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயட் ஸ்கூல்ஸ் தான், கூட வந்து பாய்ஸும் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம குழந்தைகளை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இன்னர் எல்லாம் போட்டு விட்டு அனுப்பிச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே சேஃப். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அந்த ஏஜ் வைஸ் இருக்குது, அதனால் உங்களுடைய குழந்தைக்கு என்ன வயசோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ச்சேஸ் தான், அதாவது லாரி பொம்மை. இந்த லாரி பொம்மை எங்கே வாங்கினேன் அப்படின்னா, ரோடு ஓரத்தில் வந்து நிறைய பொருட்கள் வித்துட்டு இருப்பாங்கல்ல, இப்போ வந்து சேரு டீப்பாய் அந்த மாதிரிலாம் நிறைய விற்கிறாங்க பிளாஸ்டிக் பொருட்கள். அந்த கடையில் தான், கடையில் அது ரோடு ஓரத்தில் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த லாரி பொம்மையை வந்து நான் பார்த்தேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது நெஜோ லாரி மினியேச்சரில் செஞ்சு வச்சுருந்த மாதிரியே இருந்தது. இது மட்டும் இல்லை, அதில் வந்து இன்னும் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா டிராக்டர்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய கலர்ஸ் டிராக்டர்லாம் இருந்தது. அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச கலர் இதுதான். இப்போ இதில் இதை வாங்கும்போதே அந்த கடையில் இதை வித்துட்டு இருந்த பையன் வந்து இதுக்கு மேலே ஏறி நின்று இது எவ்வளோ வெயிட்டு தாங்குது பாருங்கள் அப்படின்னு செஞ்சு காமிச்சு தான் சொன்னான். அப்படி இதோட ரேட்டு வந்து 400 சொன்னாங்க. பட் அந்த 400 இதோட ரேட்டுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் பேரம் பேசி நான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து நல்ல வெயிட் தான். ஸோ இதில் வந்து நிறைய உள்ள பொருட்கள் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆழம் இருக்கு பாருங்கள், சரியான ஆழம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சார்ஜ், மொபைல் சார்ஜ் போட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரியே வந்து நிறைய பொருட்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எனக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பட்ஸ் பேக்கெட்டு. ஸோ இதில் வந்து அழகாக அப்படி வந்து வச்சுக்கலாம். முன்னாடியும் இடம் இருக்குது, பின்னாடி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆழமான இடம் இருக்குது. ஸோ அதில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டீப்பாயில் இதை வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மாடலாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து யாரும் டீப்பாயில் வந்து இல்லை ஒரு லாரி பொம்மையில் இப்படி வச்சு வைக்கிறது வந்து ஒரு புது விதமாக ஒரு அழகு பொருளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசிக்காகவே எனக்கு கொஞ்சம் பொம்மை பிடிக்கும், மினியேச்சர் பிடிக்கும். அதனால தான் இது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. என் பொண்ணு கூட இதை பார்த்துட்டு அம்மா இதை வாங்கலான்னு சொல்லலை, ஏய் இது பாருடி வாங்கலாமான்னு நான் தான் அவகிட்ட கேட்டேன். அதான் சொன்னேன், உங்களுக்கு சைல்டிஷாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக கிஃப்டாக கொடுத்தாங்க. இது என்ன விளக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு மேஜிக் விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேஜிக் விளக்கா என்ன அப்படின்னு இது கேட்டால், ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாடலாக இங்கே வந்து திரி போட்டு ஏற்றிக்கிற மாதிரி இருந்தது. என்ன விடுறது வந்து கொஞ்சம் எப்படி இதில் விடுறது, இப்படி விடுறதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கீழே வந்து ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் வழியாக எண்ணெய் விடணும். அப்போ எண்ணெய் விடும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி கவுத்து வச்சா கீழ் வழியாக எண்ணெய் வராது, அப்படியே நம்ம வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னாங்க.
எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அது புரியல, எப்படி அப்படி நிற்கும்ட்டு அவங்க தண்ணி ஊற்றி காமிச்சாங்க அதில். இது வழியாக அந்த மாதிரி அந்த விளக்கை வந்து தலைகீழாக கவுத்து இதுக்குள்ளே தண்ணி விட்டு மேலே வந்து அந்த திரி போடுற இடத்த வந்து கையால் கையால் வந்து இந்த ஹோலை வந்து கையால் அப்படி மூடிக்கிட்டாங்க விரலால். அப்புறம் அப்படி வச்சாங்க, அது வந்து வெளியில் ஒன்றுமே வரல. சரி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன இதை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி இப்போ வந்து இதில் எண்ணெய் விடலாம். அவங்க சொன்ன மாதிரியே இதை வந்து நல்லா இப்படி தலைகீழாக கவுத்துக்கலாம், இந்த ஹோலை வந்து அடைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விடுறேன், எண்ணெய் நிறையா விடலை, அவ்வளவுதான். ஸோ அதை வந்து அப்படி வச்சுக்கலாம். கீழே நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை வைக்கிறேன். ஸோ இப்போ அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இப்போ தலைகீழாக கவுத்து இதை வச்சுருவோம். ஸோ இதில் வந்து அவங்க சொன்னபடி பார்த்தா இதில் வந்து கீழே எண்ணெய் வராமல் இருக்கணும். வரல வரல வரல. அதே மாதிரி இதுக்குள்ளே காமிக்க முடியுதா பாருங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து குடமுடமாக பிடிக்கும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமா? ஆமாம் ஃபுல்லாக ஊற்றுங்கிறேன், அப்போ தான் வந்து திருப்பி போடுற இடம் வரைக்கும் வரும். ஸோ இப்போ நான் வந்து இப்படி திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இப்படி காமிச்சுக்கிறேன். திருப்பி இது கூட ஊத்துறேன். அநேகமா ஒரு நாள் முழுக்கவே நின்று எரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்படி பார்க்கலாம். இப்போ தெரியுது உள்ள திரியனா என்ன தெரியுது, காமிக்க முடியுதா? ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர். தெரியுதுல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு இது நான் தொடச்சது, அடியில் வந்து ஒரு எண்ணெய் சொட்டு கூட வரல. என்ன அது வந்து ஏதாவது சம்மா அந்த லாக் ஆகிருக்கும், அந்த சைடு போயிருக்கும், ஃபிசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு விளக்கேற்றி காமிச்சிடலாம். இதில் வந்து முதல்ல நான் திரிய போடுறேன். ஸோ இதில் எண்ணெயில் முக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் முக்கிட்டு வந்துருச்சு திரி. எந்த கார்னர் தான் திரிச்சிருக்கேன். அப்போ இதை தான் உள்ளே காமிக்கணும். ஸோ பாருங்கள் அந்த எண்ணெயில் முக்கியாச்சு. உள்ளே இதை போட்டு இந்த திரியை ஏற்றுவோம். அதாவது விளக்கேற்றுறதுக்கு இந்த திரி போடுறதுக்கெலாம் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கிறத விட வந்து கம்மியாக நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு குறைவாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மேஜிக்கல் விளக்குன்னு சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து வெளியிலேருந்தே கொஞ்சம் எண்ணெயை கையால் தொட்டு இதில் வச்சுக்கிறேன். இப்போ இதை ஏற்றிடலாம். இப்போ அந்த இது கீழே இருக்கட்டுமா வேணாமா? அது இதை டிஷ்யூவா? ஆ நல்லா, அப்போ தான் உங்களுக்கு டார்க்காக இருக்கிறதுனால தெரியாது. என்ன வருதா இல்லையாங்கிறது தெரியாது இல்லையா? ஆமாம், சூப்பர். ஹாய், நிஜமானுமே அழகாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, லைட்டாக கொஞ்சம் கீழே ஏதோ ஒரு ஒரே ஒரு சொட்டு மட்டும் வந்துருக்கு. அப்படியா? ஆமாம். சரி இப்படி வச்சு பார்க்கலாம். இல்லை அது அந்த மண்ணில் இருந்ததாக இருக்கலாம், மண் வந்து ஊறலாம். ஆனால் எவ்வளோ வந்திருக்கணும், நிறைய குடம் குடமாக ஊற்றிருக்கேன் இதில். எப்படியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml ஆகுது ஊற்றிருப்பேன். 100 ml ஊற்றிருக்கலாம். அவ்வளோ தூரம் வந்து வராமல் இருக்காது இந்த இடத்துல. ஸோ நிஜமாலுமே ஒரு வந்து பாருங்க, ஒன்றுமே இல்லை, மேஜிக்கல் விளக்கு தான் அது. வைக்கும் போது நம்ம எதுக்கும் கீழே வந்து ஒரு பிளேட்டை வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா சேஃபு. ஏன்னா மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்த்திகை தீபத்திலே நமக்கு தெரியும், மண் விளக்குலேருந்து எண்ணெய் விட்டது கொஞ்சம் வெளியில் அப்படியே லைட்டாக சொட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விளக்கு இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். அதை கீழே ஒரு பெருசாக தட்டு வச்சு வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்தது. இது ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பழைய விஷயமா இருக்கலாம். ஸோ இதுதான் எப்படியா இருந்தாலும் அந்த இந்த திரி போடுற இடம் வரைக்கும் தான் வைக்கும் தண்ணி. இது எண்ணெய் ஊற்ற முடியும். ஆமாம், இன்னும் ஊத்தலாம். ஊத்துனா வந்து இது இன்னும் கொஞ்சம் வரும். ஆமா, இது வழியா வேற இருக்க ரொப்ப முடியாது. இல்ல இல்ல, அதான் இது வழியா லைட்டா வர ஆரம்பிச்சுன்னா அது குறைச்சிக்கணும். குறைச்சிக்கணும். சோ இதுதான் வந்து மேஜிக்கல் லாம்ப். இதுதான் உங்க கிட்ட தான் வரல பாருங்க, ஏற்கனவே இருந்தது மட்டும்தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப மேல அந்த பூ மாதிரி இருக்குதோ இருக்கு, என்ன தெரியல. அது வந்து கையில செய்யறது இந்த விளக்கு, மிஷின்ல எல்லாம் கிடையாது. கையில செய்யற விளக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்க பார்த்தாலே தெரியும். அப்ப எவ்வளவு அழகா வந்து எவ்வளவு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய மண்பாண்ட கலைஞர்கள் எல்லாம் செய்றாங்கல்ல. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா டின்னர் டைம்னா இன்னைக்கு லேட்டு தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா வந்து ஸ்நாக்ஸ் நிறைய இன்னைக்கு. அதனால் வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக, அளவு கூட கம்மியாக தான் இன்றைக்கி அவல் உப்புமா.
லேட்டாக தான் நான் வந்து கரெக்டாக என்னுடைய ஃபேவரைட் நாடகம் எதிர்நீச்சல் பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. தாளிதம் செஞ்சதுக்கப்புறமா லேசவல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லேசவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல தண்ணியில் ஒரே ஒரு தடவை மட்டும் களைஞ்சி வச்சுட்டா போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் வந்து தேவையான அளவுக்கு ஊறிடும். இதே நம்ம கெட்டியவல் பண்ணோம் அப்படின்னா 20 நிமிஷமாவது ஊற வைக்கணும், அப்போ தான் அது வந்து ஊறும். ஏதோ ஒரு வகையில் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டிப்ஸாக கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.